வணக்கம் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நான் புஷ்பநாதன் பிரசன்னா நான் நாடெங்கும் இன்று இரவு எட்டு மணி முதல் ஊரடங்கு நடைமுறையில் கொரோனாவினால் வெளிநாடுகளில் நெற்கதி அடைந்திருந்த முன்னூற்று எண்பது மாணவர்கள் தாயகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் பிசிஆர் சோதனைகள் அதிகரிக்க கொரோனா நோயாளிகளின் தொகையும் நாளாந்தம் அதிகரிப்பு பண்டாரநாயக்கபுர மற்றும் சாலமுள்ளவில் இருவருக்கும் தாதி ஒருவருக்கும் கொரோனா தொற்று இல்லை பிசிஆர் சோதனையில் உறுதி மெசாக் திறத்தை முன்னிட்டு நான்கு நினைவு முத்திரைகள் வெளியீடு கொரோனாவை பரப்பிய சீனாவின் ஹூபை மாநிலத்தில் பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பம் தலைப்புச் செய்திகள் திங்கட்கிழமை அதிகாலை ஐந்து மணி வரை முழு நாடும் வகையில் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது ஊரடங்கு சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டுக்காக இதுவரை நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு பனிரெண்டாயிரத்து ஐநூறு வாகனங்கள் போலீசாரினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன குழுக்களாக இணைந்து விசாக் அலங்காரத்தில் ஈடுபட வேண்டாம் என பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன தெரிவித்தார்

කටයුතු කරනවා නම් එය නිරෝධායන රීතින් වලට පටහැනි කණ්ඩායම් හැටියට එවැනි කටයුතු වල නිරත නොවන ලෙසට අපි ඉල්ලා සිටිනවා கொழும்பு கம்பகா கழுத்துறை மற்றும் புத்தளம் மாவட்டங்கள் தவிர ஏனைய மாவட்டங்களில் நேற்றிரவு எட்டு மணிக்கு பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு சட்டம் இன்று அதிகாலை ஐந்து மணிக்கு நீக்கப்பட்டது இம்மாவட்டங்களில் இன்று இரவு எட்டு மணிக்கு ஊரடங்கு சட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படுவதுடன் இதன் பிரகாரம் முழு இலங்கையிலும் இரவு எட்டு மணி முதல் ஊரடங்கு அமலில் இருக்கும் கொழும்பு கம்பகா கள்ளுத்துறை மற்றும் புத்தளம் மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் அமலில் இருந்தபோதும் மக்கள் அன்றாட வாழ்க்கை மற்றும் நிறுவனங்களின் செயல்பாட்டை வளமிக்க கொண்டு வருவது எதிர்வரும் பதினோராம் திகதி திங்கட்கிழமை முதல் ஆரம்பமாகும் இம்மாவட்டங்களில் அரச தனியார் நிறுவனங்கள் திங்கட்கிழமை முதல் திறக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கொரோனா வைரசை ஒழிப்பதற்கு சுகாதாரத்துறை பிரிவினர் அறிவித்த ஆலோசனைகளை உரிய முறையில் பின்பற்றுவது நிறுவனங்களின் கட்டாயமாகும் கூட்டு தாபனங்கள் சபைகள் உள்ளிட்ட அரச நிறுவனங்களில் சேவையாற்றும் ஊழியர்களின் எண்ணிக்கையை தீர்மானிப்பது அந்நிறுவனங்களின் தலைவர்களின் பொறுப்பாகும் மக்கள் தேவையற்ற விதத்தில் ஒன்று கூடுவதும் பகிரங்கமாக வீதிகளில் நடமாடுவதும் தடை செய்யப்பட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சபை பஸ்களிலும் ரயில்களிலும் தொழிலுக்காக செல்வோர் மட்டுமே பயணம் செய்யலாம் இலங்கையில் கோவிட் நைன்டீன் நோயாளர்களின் தொகை எழுநூற்று எழுபத்து ஒன்றாக அதிகரித்துள்ளது நேற்றைய தினம் இனங்காணப்பட்ட இருபது பேருடன் சேர்த்தே இவ்வாறு இத்தொகை அதிகரித்துள்ளது நேற்றைய தினம் புதிதாக நோய் தொற்றுக்குள்ளானவர்கள் இருபது பேர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் இதில் பதினைந்து பேர் கடற்படை வீரர்கள் ஆவர் தற்போது ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதுடன் நூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர் கொரோனா வைரசினால் பீடிக்கப்பட்டு வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வந்த இருநூற்று பதிமூன்று பேர் பூரண குணமடைந்திருப்பதாக தொற்று நோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டில் தற்போது ஒன்பது பேர் கொரோனாவினால் மரணமடைந்துள்ளதுடன் ஒன்பதாவது மரணம் நேற்று பதிவானது ஐம்பத்தி இரண்டு வயதான ஐந்து பிள்ளைகளை கொண்ட தாய் ஒருவரை இவ்வாறு மரணமடைந்தார் இவர் கொழும்பு முகத்துவார பகுதியில் உள்ள மாடி குடியிருப்பில் வசித்து வந்ததுடன் இவர் வசித்த குடியிருப்பின் ஒரு பகுதி தற்போது மூடப்பட்டிருப்பதாக கொழும்பு மாநகர சபையின் தொற்றுநோய் ஒழிப்பு பிரிவை சேர்ந்த டாக்டர் திருமதி தினுகா குருகே தெரிவித்தார் இதேவேளை முப்படையினரால் பராமரிக்கப்பட்டு வரும் தனிமைப்படுத்தல் நிலையங்களிலிருந்து இதுவரை ஐயாயிரத்து நூற்று ஐம்பத்தெட்டு பேர் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்து வெளியேறியுள்ளனர் மத்திய நிலையங்களில் நான்காயிரத்து நூற்று பத்தொன்பது பேர் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்தாா் இலங்கை கடற்படையைச் சேர்ந்த வீரர்கள் கோவிட் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக ஏப்ரல் முப்பதாம் திகதியின் பின்னர் இதுவரை வெளியிலிருந்து நோய் தொற்றுக்குள்ளான எந்த ஒரு நபரோ அல்லது ராணுவ வீரர் கண்டுபிடிக்கப்படவில்லை விசாக் பண்டிகை காலத்தில் அரசாங்கமும் சுகாதார அதிகாரிகளும் வழங்கும் அறிவுரையின் பிரகாரம் சமூக இடைவெளியை பேணி வழிபாடுகளில் ஈடுபடுமாறு கேட்டுக் கொள்கின்றோம்

பதினோராம் எமது அன்றாட வாழ்க்கையை படிப்படியாக கோவிட் நைன்டீன் அச்சுறுத்தலிலிருந்து முழுமையாக விடுபடவில்லை என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நாங்கள் வேண்டிய நடைமுறைகள் மேலும் உள்ளன நோய் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டாலும் எங்கோ ஒரு இடத்தில் நோய் தோன்றும் வெளிசர கடற்படை முகாமில் பெருமளவில் நோயாளிகள் உள்ளனர் ஏனைய பகுதிகளில் அதிக நோயாளிகள் இல்லை என அழகுக்கலை நிலையங்களை மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பில் இன்றைய தினம் சுற்று ஒன்று வெளியிடப்பட்டதாக சுகாதார பணிப்பாளர் நாயகம் ஜாசிங் தெரிவித்தார் இன்றைய தினம் சிகை அலங்கார நிலையங்களை திறப்பதற்கான சுற்று நிருபம் ஒன்றை நான் வெளியிட்டேன் சிகை அலங்கார நிலைய உரிமையாளர்கள் சுகாதார வைத்திய அதிகாரிகள் அலுவலகத்துக்கு சென்று ஆலோசனைகளை பெற்று சிகை அலங்கார நிலையங்களை திறக்கலாம் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டாலும் வயோதிபர்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என சுகாதார அமைச்சர் பவித்ராட்சி தெரிவித்தார் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டதனால் சிறுவர்களுக்கான தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் மூன்று வார காலத்திற்கு தாமதமாகியுள்ளன ஆனால் சுகாதார அமைச்சு மேற்கொண்ட தீர்மானத்தின் பிரகாரம் சுகாதார அதிகாரிகளின் அலுவலகத்தின் மூலம் சிறுவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டோம் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டதுடன் வயோதிபர்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக் இளைஞர்களை விட முதியோர்களுக்கு கொரோனா தொற்றுக்குள்ளான ஒருவர் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி தனிமைப்படுத்தப்பட்ட அனுராதபுரம் பூலன்குளம் பகுதி இன்று மீண்டும் திறக்கப்பட்டதாக பண்டுலகம சுகாதார வைத்திய அதிகாரி காலிங்க அபிரத்ன தெரிவித்தார் இதேவேளை தலாத்துவோயா பெபிய பகுதியில் பதினான்கு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தைந்து பேர் மாதுளோயா தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இப்பகுதியில் வசிக்கும் கடற்படை வீரர் ஒருவரின் பதிமூன்று வயது புதல்விக்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்தே இவர்கள் இவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை கந்தக்காடு தனிமைப்படுத்தல் நிலையத்தில் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்த இருபத்தி ஏழு பேர் இன்று அங்கிருந்து வெளியேறினர் இவர்கள் கொழும்பு பண்டாரநாயக்க மாவட்ட பகுதியைச் சேர்ந்தவர்களாவர் புறப்படலுக்கு முன்னர் இவர்கள் மருத்துவ பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டனர் இதேவேளை கோவிட் நைன்டீன் வைரஸ் ஒழிப்பிற்கான செயலனியின் கூட்டம் இன்று அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி தலைமையில் சுகாதார அமைச்சில் இடம்பெற்றது ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டதுடன் வைரஸ் தொற்று அதிகரித்தால் அதனை கட்டுப்படுத்தும் போதும் சிகிச்சை அளிக்கும் போதும் ஒரு அனர்த்த நிலையையும் எதிர்கொள்வதற்கு அனைத்து சுகாதார ஊழியர்களை ஊக்கப்படுத்துவது தொடர்பில் மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள் குறித்து இங்கு ஆராயப்பட்டது கொரோனா வைரஸ் தொற்று தொடர்பில் மேற்கொள்ளப்படும் சோதனைகளுக்கு மேலதிகமாக சுகாதார ஊழியர்களை ஈடுபடுத்துவதற்கும் அவர்களுக்கு விசேட பயிற்சியை வழங்கவும் இக்கூட்டம்

கொரோனா ஒழிப்பு திட்டத்திற்கு உதவி அளிக்கும் வகையில் உலக சுகாதார ஸ்தாபன மருத்துவ உபகரணங்களை நன்கொடையாக வழங்கியுள்ளது மருத்துவ மற்றும் ரசாயன கருவிகள் பாதுகாப்பாங்கிகள் கோவிட் நைன்டீன் சோதனைக்கான உடைகள் என்பன இவ்வாறு வழங்கப்பட்டுள்ளன உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி டாக்டர் ராசியா பென்சே அமைச்சர் பவித்ரா பன்னியாராச்சியிடம் இவ்வுபகரணங்களை வழங்கினார் இதேவேளை கொரோனா ஒழிப்பு சேர்த்திட்டத்திற்கு உதவி அளிக்கும் வகையில் நான்கு தசம் ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது இதனுடன் சேர்த்து அமெரிக்கா இலங்கைக்கு வழங்கும் பங்களிப்பானது ஐந்து தசம் எட்டு மில்லியன் ரூபாய் என தூதரகம் சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் எலெனா பி டேப்லெட்ஸ் கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாக அமெரிக்கா இலங்கைக்கு பல்வேறு உதவிகளை வழங்கியிருப்பதாக தெரிவித்தார் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள ஏழு அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு கொரோனா ஒழிப்பு தொடர்பான பாதுகாப்பு உபகரணங்களை தென்கிழக்கு பல்கலைக்கழக விரிப்புரையாளர் சங்கம் வழங்கியுள்ளது கிருமி தொற்று நீக்கும் மருந்து விசிறும் இயந்திரம் பாதனைகள் என்பவற்றை குறித்த ஏழு வைத்தியசாலைகளுக்கும் சங்கத்தின் பிரதிநிதிகள் நேரடியாக சென்று வைத்தியசாலை நிர்வாகத்திடம் ஒப்படைத்தனா் இதேவேளை புத்தளம் மாவட்டத்தில் கடந்த இரண்டு மாதங்களாக ஊரடங்கு சட்டத்தினால் அடைந்திருந்த மட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு மாணவர்கள் இன்று வீடு திரும்பினர் மட்டு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வியாழேந்திரன் மேற்கொண்ட முயற்சியின் பேரில் இவர்கள் இன்று அழைத்து வரப்பட்டனர் இவ்வாறு அழைத்து வரப்பட்டவர்கள் சந்திவெளி போலீஸ் காவலரன்களில் இறக்கப்பட்டு போலீஸ் பதிவின் பின்னர் வீடுகளுக்கு அனுப்பப்பட்டதுடன் சுய தனிமைப்படுத்தலில் ஈடுபடுமாறும் அறிவிக்கப்பட்டனர் நேற்றைய தினம் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்கள் சந்தேகிக்கப்பட்ட தேசிய வைத்தியசாலையின் தாதி ராஜகிரிய மற்றும் கொலனாவை பகுதியைச் சேர்ந்த இருவருக்கும் வைரஸ் தொற்று இல்லை என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் அணில் ஜாசிங் தெரிவித்தார் இவர்கள் மூவரையும் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் பட்டியலிலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நேற்றைய தினம் கொலோனாவ ராஜகிரிய பகுதிகளில் இருவருக்கும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தாதி ஒருவருக்கும் நோய் தொற்று இருப்பதாக ஐயம் ஏற்பட்டது ஆய்வுக்கூட முடிவுகளிலும் இவர்களுக்கு நோய் தொற்று இருப்பதாகவே தென்பட்டது நாங்கள் மீண்டும் இச்சோதனையை மேற்கொண்டோம் இறுதியில் இவர்களுக்கு தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து இவர்களை நாங்கள் நோயாளிகளின் பட்டியலில் இருந்து நீக்கியுள்ளோம் இன்றைய தினமும் வெளிநாடுகளில் இருந்து முன்னூற்று எண்பது மாணவர்கள் தாயகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் பிரிட்டனில் இருந்து நூற்று தொன்னூற்று நான்கு மாணவர்களும் சிங்கப்பூரில் இருந்து நூற்று எண்பத்து ஆறு மாணவர்களும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விஷேட விமானத்தில் அழைத்து வரப்பட்டனர் பிரிட்டனின் ஹீத்ரோ விமான நிலையத்தில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் யுஎல் ஐநூற்று நான்காம் இலக்க விமானத்தில் நூற்று தொன்னூற்று நான்கு மாணவர்கள் அழைத்து வரப்பட்டனர் சமூக இடைவெளியை பேணும் வகையில் விமானத்திற்குள் இவர்களுக்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன விமான நிலையத்திற்குள் இவர்கள் தொற்று நீக்கம் செய்யப்பட்டு தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக விமான நிலைய விமான சேவைகள் நிறுவனத்தின் கடமையிலிருக்கும் முகாமையாளர் தனுஜ சமரத்துங்க தெரிவித்தார் ஜனாதிபதி செயலகம் கோவிட் நைன்டீன் சேலனி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் ஆகியன இணைந்து வெளிவிவகார அமைச்சின் ஏற்பாட்டில் வெளிநாடுகளில் அடைந்துள்ள மாணவர்களை வரவழைக்கும் ஏற்பாடுகளை மேற்கொண்டனர் இதன் ஒரு கட்டமாகவே அவர்கள் இவ்வாறு அழைத்து வரப்பட்டனர் இதேவேளை சிங்கப்பூரில் இருந்து நூற்று எண்பத்து ஆறு மாணவர்களுடன் விஷேட விமானம் ஒன்று இன்று பிற்பகல் நான்கு நாற்பத்தைந்திற்கு வந்தடைந்தது இவர்களும் தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டனா் COVID-19 சுகாதார மற்றும் சமூக பாதுகாப்பு நிதியத்தின் வைப்புத் தொகை எண்ணூற்று மில்லியன் ரூபா வரை அதிகரித்துள்ளது நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் வழங்கும் நன்கொடைகள் மற்றும் நேரடி வாய்ப்புகள் காரணமாக நிதியத்தின் தொகை எண்ணூற்று தொன்னூற்றோரு மில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளது செலான் வங்கி இரண்டு தசம் ஐந்து மில்லியன் ரூபாவையும் இந்தியன் ஆயில் கோப்பரேஷன் ஐந்து மில்லியன் ரூபாவையும் நிதியத்திற்கு நன்கொடையாக வழங்கியுள்ளன கேடியு குணரத்ன அவர்கள் ஒரு மில்லியன் ரூபாவையும் ஏபிபி சேனாகம் அவர்கள் இரண்டு லட்சம் ரூபாவையும் கோவிட் நைன்டீன் சமூக மற்றும் பாதுகாப்பு நிதியத்திற்கு வழங்கியுள்ளனர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவிடம் வழங்கப்பட்ட குறித்த நிதி ஜனாதிபதி கோட்டாபாய் ராஜபக்ஷவிடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டது நியூ சவுத் வேல்ஸில் உள்ள பேராதனை பல்கலைக்கழக பழைய மாணவர்கள் சங்கம் நிதியத்திற்கு ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாவை நேரடியாக வாய்ப்பு செய்துள்ளது இலங்கை வங்கி கிளையின் எண்பத்து ஐந்து எழுபத்து மூன்று எழுபத்து மூன்று எழுபத்து மூன்று எனும் கணக்கிற்கு நன்கொடைகளை வாய்ப்பு செய்யலாம் இவ்வாறு வாய்ப்பு செய்யப்படும் நன்கொடைகளுக்கு வரி மற்றும் வெளிநாட்டு நாணய விதிமுறைகளிலிருந்து விலக்களிக்கப்படும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு முப்பத்தி ஐந்து நாற்பத்தி நான்கு எழுபத்தி ஒன்பது அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு முப்பத்தி ஐந்து நாற்பத்தி மூன்று ஐம்பத்தி நான்கு எனும் தொலைபேசி இலக்கம் ஊடாக நிர்வாக பணிப்பாளர் நாயகம் கே வி எகடவை தொடர்பு கொண்டு மேடதிக விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம் உலகெங்கும் வாழும் பௌத்த மக்கள் விமர்சையாக கொண்டாடும் விசாக் நோன்மதி தினம் நாளையாகும் இதனையொட்டி அரச விசாக் விழா அலரி மாளிகையில் இன்று இடம்பெற்றது விசாக் விழா மகாநாயகர் தலைமையிலான மகா சங்கத்தினரின் பங்கேற்றலோடு இடம்பெற்றது இவ்விழாவில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டனர் தின நினைவு முத்திரைகளும் முதல் நாள் கடித உரைகளும் வெளியிடப்பட்டன இங்கு உரையாற்றிய பிரதமர் சவால்களை கண்டு துவலாத பௌத்த மக்கள் கோவிட் நைன்டீன் தொற்றும் தர்மம் மற்றும் இயற்கையை அறிந்து கொள்வதற்கு பயன்படுத்திக் கொள்வார்கள் என தெரிவித்தார்

இவ்வைரஸ் தொற்றினால் உலகில் வறிய நாடுகளில் வசிக்கும் மக்கள் உட்பட தனவந்த நாடுகளில் வசிக்கும் செல்வந்தர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த தர்மத்தை உலக மக்களுக்கு எடுத்து கூறுவதற்கு ஒரு வாய்ப்பாக விசாக் பண்டிகையை நாம் பயன்படுத்துவோம் அதற்காக வழிபாடுகளில் ஈடுபடுவோம் மகாநாயக்க தேரர்கள் தலைமையிலான மகா சங்கத்தினர் இதன் போது ஆசிர்வாதம் வழங்கினர் இன்றைய தினம் நாட்டுக்கு நல்லாசி வேண்டி அனைத்து விகாரிகளிலும் வழிபாடுகள் இடம்பெற்றன ஆதிகாலம் தொட்டு நாட்டில் ஏற்பட்ட தொற்று நோய்களின் போது ஆன்மீக ஆசீர்வாதத்திற்காக சமய வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷனான விசேட சந்திப்பில் மகா மகாசங்கத்தினர் சுட்டிக்காட்டினர் சங்கத்தினரின் வேண்டுகோளின் பேரிலேயே கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள நாட்டு மக்களுக்கு நல்லாசி வேண்டி இவ்வாறு பிரித் ஓதப்பட்டது கொரோனா வைரசினால் முழு நாடும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வெசாக் பண்டிகை இம்முறை நோன்மதி தினத்துடன் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது முன்னரை போன்று இம்முறையும் சுதந்திரமாக வெசாக் விழாவை கொண்டாடுவதற்கு வாய்ப்பில்லாத போதிலும் விக்ரமசிங்கபுர சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வளாகத்தில் வெசாக் அலங்காரங்கள் இடம்பெற்றன தமக்கு கிடைத்த ஓய்வின் போது ஊழியர்கள் பலர் வளாக அலங்கரிப்பில் ஈடுபட்டனர் விசாக் தோரணங்கள் அன்னதான சாலைகள் பந்தல்கள் என்பன இம்முறை இடம்பெறாத போதிலும் மக்கள் தம்மால் இயன்று வரை விசாக் பண்டிகையை கொண்டாடுவதில் ஈடுபட்டு வருகின்றனர் கொரோனா தொற்றுக்கு மத்தியில் அரசாங்கம் வழங்கிய நிதியுதவியை மக்களுக்கு வழங்குவதற்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வரும் அதிகாரிகளுக்கு மேலதிக மாதாந்த கொடுப்பனவை வழங்குவதற்கான அனுமதியை அமைச்சரவை வழங்கியுள்ளது இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சர் கலாநிதி பங்குல குணவர்தன இதனை தெரிவித்தார் எமது நாட்டின் வரலாற்றில் மீதொட்டுமுள்ள சம்பவம் சாலாவ கொஸ்கம பகுதியில் ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் மண் சரிவு வெள்ளம் போன்ற அனர்த்தங்கள் ஏற்பட்டதை நீங்கள் அறிவீர்கள் ஒரு சில பகுதிகளில் சிறிய அளவு அனர்த்தம் ஏற்பட்ட போதும் கூட நிவாரணம் வழங்கப்படாத மக்களை கொண்ட நாடாக எமது நாடு மாறியிருந்தது ஆனால் தற்போதைய பெரும் அனர்த்தத்தில் அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட ஐந்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்கு பங்களிப்பை வழங்கிய சமூர்த்தி அதிகாரிகள் அல்லாத கிராம சேவை அதிகாரிகள் பொருளாதார அபிவிருத்தி அதிகாரிகள் விவசாய ஆராய்ச்சி அதிகாரிகள்

நாடுகளில் உள்ள இலங்கை தொழிலாளர்கள் வர விரும்பினால் அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் வழங்கவும் விரைவில் மாலத்தீவு ஆகிய நாடுகளில் இலங்கை வருவதற்கு எதிர்பார்த்துள்ள தொழிலாளர்களை அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படும் குவைத்தில் விசா காலாவதியாகியுள்ள இலங்கையர்களை இலவசமாக அழைத்து வருவதற்கு நன்கொடையாளர்கள் முன்வந்துள்ளனர்

கொரோனா நிதியத்திற்கு கிடைக்கும் நிதி மற்றும் நோயாளிகள் தொடர்பான தகவல்கள் மறைக்கப்படுவதாக எதிர்க்கட்சி மக்கள் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் இது தொடர்பாக ஊடகவியலாளர் மாநாட்டில் தெரிவிக்கப்பட்டது

தற்போது எலிகாச்சல் சுவாச நோய் இருதய நோய் காரணமாக மரணங்கள் இடம்பெறுவதாக தெரிவித்து மறைப்பதன் மூலம் மக்கள் மீது சுமையை திணிக்க முயற்சிக்கின்றனர் சஜித் பிரேமதாச மஹத்மேயா சஜித் பிரேமதாச ஊழலிட்டவர்கள் 5000 ரூபாய் கோதாදනமும் ஆகக் குறைந்தது 20000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் எனtervikindran. அரநாயக்கவில் மண்சறுவி ஏற்பட்டது. ஐந்து வருடங்களாக வீடமைப்பு அமைச்சராக சஜித் பிரேமதாச இருந்தார். ஆனால் வீடுகள் அமைத்துக் கொடுக்க அவரால் முடியவில்லை. முன்னைய он ബലാപുരത്ത് വേനെ ദേ. ద ఓంట సతుటක් ලබන්න පුළුවන් ദേ. விசாட்சி இருக்கும்போது वर्णितంపట్റ്റിรんだல் कडवुಳ್ дан ನಾટી காபாற்றி இருக்க வேண்டும். இதனை நாங்கள் சொல்லவில்லை. அவர்களுக்கு வாக்களித்த மக்களே கூறுகின்றனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு ஒன்றும் இல்லாத திரிசேரிய கிடைத்தது சஜித் பிரேமதாச ஜனாதிபதியாக இருந்திருந்தால் இருபதாயிரம் ரூபாய் தருவதாக தெரிவித்திருக்கின்றார் கள்ள நோட்டு அச்சிட்டு அவர் அவ்வாறு கொடுத்திருக்கார் சகோதரி அச்சுகால சல்யா லாயிக்கு அல்ல கேனோ அந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கும் போது பணம் அச்சுறுவதாக சொல்கின்றனர் மறுபுறத்தில் ஐயாயிரம் ரூபாய் போதாது இருபதாயிரம் ரூபாய் கொடுக்குமாறு கொடுக்கின்றனர் இது இரட்டை வேடம் அல்லவா கொச்சை காட்டுகாத நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டதை தொடர்ந்து ஊழியர்களும் உறுதிப்படுத்துவதே அரசாங்கத்தின் கொள்கை என தொழில் அமைச்சர் தினேஷ் தெரிவித்துள்ளார் தொழில் அமைச்சின் செயலாளர் தொழில் ஆணையாளர் நாயகம் முதலாளிமார் சங்கத்தின் பிரதிநிதிகள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஆகியோரோடு இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போதே அமைச்சர் இவ்வாறு கூறினார் இப்பேச்சுவார்த்தையின் போது பல்வேறு தீர்மானங்கள் குறித்து இணக்கம் எட்டப்பட்டன சமூக இடைவெளியை பாதுகாத்து சுகாதார பரிந்துரைகளுக்கு இணங்க தொழில்களை ஆரம்பிப்பதற்கு இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது தொழிலாளர்கள் முறைமாற்று அடிப்படையில் தொழிலில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் அத்துடன் சேவையில் ஈடுபடும் காலத்திற்கு ஒப்பந்தங்களின் பிரகாரம் உரிய கொடுப்பனவுகளோடு ஊதியமும் பெறப்பட உள்ளது ஊழியர் ஒருவர் பணிக்கு வராமல் வீடுகளில் தங்கியிருந்த காலத்திற்கு அடிப்படை ஊதியத்தில் நூற்றுக்கு ஐம்பது வீதம் அல்லது பதினான்காயிரத்து ஐநூறு ரூபாய் ஆகியவற்றில் இரண்டில் ஒன்றை வழங்க வேண்டும் இதன்போது ஊழியர் சேமலாப நிதி மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியை வாய்ப்பு செய்வது குறித்தும் முதலாளிமார் தீர்மானித்தனர் அடுத்த வாரமளவில் அனைத்து நிறுவனங்களையும் திறப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இங்கு எட்டப்பட்ட தீர்மானங்கள் கோவிட் நைன்டீன் நிலவும் காலப்பகுதியுடன் இவ்வருடத்தின் மே மற்றும் ஜூன் மாதம் வரை மட்டுப்படுத்தப்படும் ஜூன் மாத இறுதியில் இவ்விடயம் தொடர்பில் மீண்டும் கலந்துரையாட இங்கு தீர்மானிக்கப்பட்டது ஐடிஎன் மனிதாபிமான நிவாரண வேலை திட்டத்தின் ஊடாக நிவாரண உதவிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டு வருகின்றன கொரோனா வைரஸ் காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் ஆகியன டயலாக் நிறுவனத்துடன் இணைந்து நுகைகோட குகுவல பிரதேச மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் வழங்கப்பட்டன டயலாக்குடன் இணைந்த நேயப் பணி இலங்கை முழுவதும் கொரோனா தொற்றுக்குள்ளாக ஏராளமான சொந்தங்கள் நிற்கதியாக இருக்கின்றார்கள் எனவே நாங்கள் பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற ரீதியிலே சுயாதீன ஊடக வலையமைப்பு வசந்தம் டிவி வசந்தம் எஃப் எம் இணைந்து இந்த நட்பணி வேலை திட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் நாங்கள் கலபோவெளி பகுதியிலே எங்களுடைய மக்களை சந்தித்து அவர்களுக்கான உலர் நிவாரணப் பொதிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் மக்கள் ஆபத்தில் இருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மக்கள் சேவையில் அர்ப்பணிப்போடு ஈடுபட்டு வரும் வசந்தம் டிவி இம்முறையும் கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அவர்களின் வீடுகளுக்கே சென்று உலர் உணவுப் பொருட்களை வழங்கி வருகிறது அதற்கமைய நுகேகுட கொகுவல பகுதிகளில் வாழும் மக்களுக்கு உலருணர்வுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன இக்கட்டான சந்தர்ப்பத்தில் தமக்கு கை கொடுத்த வசந்தம் தொலைக்காட்சிக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் பாத்தியா மாவத்தை ஐம்பத்தி ஐந்தாவது பத்தை என்று குறிப்பிடப்படுகின்ற இந்த இடத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கான உதவிகளை வழங்குகின்றார்கள் ஆகவே இந்த மக்களின் சார்பிலே டயலாக் வசந்தன் டிவியின் இரண்டு நிறுவனங்களுக்கும் மக்கள் சார்பில் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுக்கு வந்து இப்படி இப்போ இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் கேஃபி போட்டதுக்கு அப்புறம் கண்டினியூவாக ஒன் மந்த் வந்து எந்த ஒரு உதவியும் பெருசாக கிடைக்கல ஃபர்ஸ்ட் டைமாக வசந்தன் டிவி மற்றும் டயலாக்கால் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் செய்யறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மிக்க நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் இது வரைக்கும் கொரோனா நோய் வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளே கிடந்து எங்களுக்கு எந்த நிறுவனமும் எதுவுமே உதவி செய்யலை டயலாக்கும் வசந்தம் டிவினால நிறுவனத்தினால எங்களுக்கு இந்த உதவியை செய்கிறதுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கோங்க இங்கு மனித நேய பணிக்கு வசந்த டிவியாலும் டைலாக்காலும் செய்கிற இந்த உதவியை நாங்கள் மறக்க மாட்டோம் அந்த பகுதியில் வந்து எங்களுக்கு எந்த விதமான நிதி யாருமே எதுவும் கொடுக்கல வசந்த டிவியாலையும் டைலாக் டிவி இதாலையும் வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு நன்றியே தெரிவிக்கிறேன் வவுனியா மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் மட்பாண்ட தொழில் அழிவின் விளிம்பில் உள்ளது மனிதன் நாகரிக வளர்ச்சி அடைந்த நாள் முதல் இதுவரை காலமும் மட்பாண்டுகளை அவன் பயன்படுத்தி வருகின்றார் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக மக்களின் வாழ்க்கை முறையில் மாற்றம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து மட்பாண்டுகளின் பாவனை சிறிது சிறிதாக குறைவடைந்த நிலையில் அலுமினியம் மற்றும் எவர்சில்வர் பாத்திரங்கள் மனிதர்களை ஆக்கிரமிக்க தொடங்கியது மட்பாண்டு உற்பத்திகளின் விலை வீழ்ச்சியால் அதை நம்பி வாழும் பலர் அத்தொழிலை விட்டுவிட்டு வேறு தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் இத்தொழில் தற்போது அழிவடையும் நிலையை அடைந்துள்ளது வவுனியா மாவட்டத்தில் தற்போது இரண்டு பகுதிகளில் மட்டுமே மட்பாண்ட தொழில் இடம்பெறுகின்றது தற்போது கோவிட் நைன்டீன் காரணமாக ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டதனால் இத்தொழிலில் ஈடுபட்டு வரும் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தென்பகுதி மக்கள் மட்பாண்டுகளை அதிகமாக பயன்படுத்தி வருகின்ற போதும் வடபகுதி மக்கள் நாகரிக மோகத்தினால் மட்பாண்டங்களை கைவிட்டு விட்டதாகவும் அதன் மூலம் நோய்களை வலிந்து தேடிக் கொள்வதாகவும் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ள தர்மலிங்கம் தெரிவிக்கின்றார் நாங்கள் இப்போ ஒரு நாற்பது வருஷமாக இந்த மட்பாண்ட தொழில் தான் செய்து கொண்டு வரோம் இந்த மட்பாண்ட தொழில் இப்போ பொறுத்த அளவில் அழிஞ்சு கொண்டு தான் போகுது என்று சொன்னால் இப்போ செய்கிறதுக்கு ஆக்கள் இல்லை மட்பாண்ட பொருட்களுக்கு இப்போ பெரிய மதிப்புகள் வந்து கொண்டிருக்கு என்று சொன்னால் வருத்தங்கள் அதுகள் என்று சொல்லி இப்போ கூடுதலாக மட்பாண்ட பொருட்களுக்கு தான் மக்கள் மாறிக்கொண்டு வராங்க அதனால் இப்போ எங்களுக்கு இங்கே செய்கிறதுக்கு இப்போ ஆக்கள் இல்லை தென்பகுதியிலிருந்து தான் கூடுதலாக எங்களுக்கு இந்த மட்பாண்ட பொருட்கள் இங்கேயா வியாபாரத்துக்கு வருது இப்போ வந்திருக்க ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு இந்த இயந்திரமயமாக்கக்கூடிய சில உதவிகளையும் எங்களுக்கு செய்தார்ன்னு சொன்னால் எங்களை தேடி வருகிற பயிற்சி கொடுக்கக்கூடிய ஆக்கள் வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பயிற்சியும் கொடுத்து இந்த அழிஞ்சு போகிற தொழிலை மேலும் புத்துயிர் கொடுத்து ஊக்குவிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்திலும் வட்பாண்ட தொழில் தற்போது ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளது இப்பகுதி குயவர்கள் தமது உற்பத்திகளை நாட்டில் ஏனைய பிரதேசங்களுக்கு அனுப்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக கொரோனா வைரசினால் வெளி மாவட்டங்களுக்கு பொருட்களை அனுப்ப முடியாததனால் இம்மாவட்ட குயவர்கள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளனர் தற்போது வெசாக் மற்றும் சித்ரா பௌர்ணமி காலம் என்பதால் சட்டிகள் மற்றும் சிட்டிகள் போன்றவற்றை அதிகளவு கொள்வனவு செய்வார்கள் ஆனால் இம்முறை அதற்கான வாய்ப்பும் நழுவி விட்டதாக குயவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த மண்ணு வந்து நாங்கள் கண்டவரிலிருந்து கொண்டாடுறது பெரும் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இந்த மண்ணுகளை கொண்டாடுறோம் கொண்டு வந்து நாங்கள் இங்க கரைச்சி வடித்து அதை பயன்படுத்தி எல்லாம் எடுத்து வரக்குள்ள எங்களுக்கு அதுலேயே அஞ்சாறு நாள் எங்களுக்கு மெனக்கட்டு சாப்பாட்டு நியாயமான செலவுகள் போகுது எனக்கும் புள்ள குட்டிகள் இருக்குது கொஞ்சாது பிள்ளைகள் பிள்ளைகள் மூன்று பேர் இருக்கிறாங்க பட்டினியாக தான் கிடக்குது கிடையாது அப்படி போகிறதுக்கு வழி தான் எங்க நிலைமை ஓரளவுக்கு செய்யலாம் கொரோனா வயது தொடங்கின தொடங்கினா எங்க பொருள்கள் வந்து விற்பனை ஆகுறது முழுக்குறவா ஒன்று கூட வியாபாரம் இல்லாமல் இருக்குது இப்ப சாப்பாட்டு செலவுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான நிலைமைக்கு தான் வருது இருக்கிற காசை வச்சு சாப்பிட்டுட்டா நீம் வச்சு சாப்பிட்றதுக்கு பொருள் போனா தான் இன்னும் கையில எடுத்து சாப்பிடலாம் இந்த பொருள் போறதுக்கு ஏற்ற மாதிரி இல்லாட்டி அரசாங்கம் எதுக்கு ஒரு ஒரு நடவடிக்கை செய்தானே அல்ல உண்டு மட்டக்களப்பு சின்ன புல்லுமலை பகுதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் கொண்டதில் சிறுவர் ஒருவர் உயிரிழந்ததுடன் நான்கு பேர் காயமடைந்தனர் செங்கலடி பிரதேசத்திலிருந்து மோட்டார் சைக்கிள் ஒன்றில் நபரொருவர் தனது மனைவி மகன் மற்றும் மகளையும் ஏற்றிக்கொண்டு சின்னப்புள்ளு மலையை நோக்கி பயணித்த வேளை எதிரே சென்று கொண்டிருந்த டிப்பர் வண்டியை வேகமாக முந்திச் செல்ல முற்பட்டபோது எதிரில் வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியுள்ளது இதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த அனைவரும் காயமடைந்ததுடன் ஐந்து வயது சிறுவன் உயிரிழந்தார் கரடியனாறு போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொரோனா வைரஸ் தோற்றிய சீனாவின் ஹுபை மாநிலத்தில் பாடசாலைகளை திறப்பதற்கு மாநில அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர் ஆனால் ஆரம்ப வகுப்பு மாணவர்கள் மிகவும் குறைந்த அளவிலேயே வருகை தந்தனர் பாடசாலைக்கு பிரவேசிப்பதற்கு முன்னர் அனைத்து மாணவர்களும் தாங்கள் கொரோனா தொற்றுக்குள்ளாகவில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் மேதின விடுமுறை காலப்பகுதியில் சீனாவில் சுற்றுலா தலங்களை காண்பதற்காக நூற்று பதினைந்து மில்லியன் பேர் வருகை தந்திருப்பதாக அந்நாட்டு கலாச்சார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த நாட்களில் ஹூபை மாநிலத்தில் நோய் தொற்றுக்குள்ளான எவரும் கண்டுபிடிக்கப்படவில்லை கோவிட் நைன்டீன் வைரசினால் இதுவரை உலகெங்கும் முப்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் பேர் வரை தொற்றுக்குள்ளாகியுள்ளனர் பன்னிரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் வரை சுகமடைந்துள்ளனர் இதுவரை இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஐம்பத்தொன்பதாயிரத்து நானூறு மரணங்கள் பதிவாகியுள்ளன இருநூற்று பன்னிரண்டு நாடுகளில் கொரோனா வைரஸ் பரவியிருப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் திறந்தோறும் அதிகரித்து வரும் நிலையில் வெள்ளை மாளிகை கொரோனா செயலனியை கலைக்க தீர்மானித்துள்ளது ஒரு வாரத்திற்குள் இச்செயலணியை கலைத்துவிட்டு புதிய அங்கத்தினர்களுடன் அதனை மீண்டும் ஏற்படுத்தப் போவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் விரைவில் அமெரிக்காவில் லாக்டவுன் நீக்கப்பட இருப்பதால் கொரோனா நோயாளிகளின் தொகை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அவர் எச்சரித்துள்ளார் முகக்கவசம் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையொன்றுக்கு வருகை தந்த அமெரிக்க ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் இதேவேளை வைரஸ் தொற்றுக்குள்ளான நபர் ஒருவர் நாற்பத்தி ஐந்து நாட்களின் பின்னர் சிகிச்சை முடிவடைந்து புனித ஜோசப் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறிய போது அவ்வைத்தியசாலையின் தாதியர்கள் நடனமாடி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் லாக்டவுன் விதிமுறைகளை மீறிய குற்றத்திற்காக பிரித்தானிய அரசாங்கத்தின் முக்கிய ஆலோசகர்களில் ஒருவரான பேராசிரியர் நீல் ஃபர்கியூசன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இவர் பிரதமர் பாரிஸ் ஜான்சனின் பிரதான ஆலோசகர்களில் ஒருவராவார் பிரித்தானியாவை லாக்டவுன் செய்வதில் இவர் முக்கிய பங்கு வகித்தார் கொரோனா வைரஸை ஒழிப்பதில் அவுஸ்திரேலியா அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்து பிரித்தானிய மகாராணி பாராட்டு தெரிவித்ததாக அவுஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மாரிசன் தெரிவித்துள்ளார் தற்போது இடம்பெற்று வரும் விளையாட்டுகளில் சிலவற்றில் குதிரை பந்தயம் தொடர்பில் மகாராணியார் விசாரித்துள்ளார் வைரஸ் தொற்று காரணமாக அந்நாட்டில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமானோர் தொழிலை இழந்துள்ளனர் கொரோனா தொற்றினால் மோசமாக பாதிக்கப்பட்ட இத்தாலி தற்போது படிப்படியாக வளமை நிலைக்கு திரும்பியுள்ளது அங்கு ஒரு சில பகுதிகள் திறக்கப்படாததனால் வடக்கு இத்தாலியிலிருந்து தெற்கு இத்தாலி நோக்கி மக்கள் அலையலையாக வருகை தருவதை அவதானிக்க முடிந்தது கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் ரஷ்யாவில் பத்தாயிரத்து நூற்று இரண்டு பேர் இனங்காணப்பட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து அங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டிருப்பதாக மாஸ்கோ நகர் மேயர் தெரிவித்துள்ளார் மதுபானங்களை சில்லறையாக விற்பனை செய்வோருக்கு எழுபது வீத மேலதிக வரியை அமல்படுத்துவதற்கு புதுடில்லி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இவ்வாறு அறிவிக்கப்பட்டதன் பின்னரும் மதுபான சாலை முன்னிலையில் பெரும் குடிமகன்கள் பெருமளவில் வரிசையில் நிற்பதை அவதானிக்க முடிந்தது லாக்டவுன் நீக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு குடிமகன்கள் தமது தாக சாந்தியை தீர்த்துக் கொள்வதற்காக அதிக அளவு மதுபானங்களை வாங்குவதை அவதானிக்க முடிந்துள்ளது இதன் காரணமாகவே அதிக வரி விதிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்றுக்கு மத்தியில் ஈராக்கில் வறுமை அதிகரித்துள்ளது யுத்த காலத்தில் இல்லாத அளவுக்கு அங்கு வறுமை அதிக ஊடகங்கள் தெரிவித்தன வர்த்தக முடக்கம் வேலையில்லா பிரச்சினை காரணமாக ஈராக் மக்களில் முப்பது வீதமானோர் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது லாக்டவுனை நீக்குவதற்கு தயாராகி வருவதைத் தொடர்ந்து பிரான்ஸ் வீதிகளில் வாகன நெரிசல் அதிகரித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்தன மார்ச் மாதத்தின் நடுப்பகுதியில் மூடப்பட்ட நாடு எதிர்வரும் இருபத்தி தேதி தகுதி நீக்கப்பட உள்ளது ஒன்று தசம் இரண்டு மில்லியன் மக்கள் கொரோனா நோயிலிருந்து சுகமடைந்துள்ளனர் நோயாளி ஒருவரின் தேகாரோக்கியத்தை பொறுத்தே சுகமடையும் காலம் தங்கியிருப்பதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர் சில வேளைகளில் நோயாளி ஒருவர் சுகமடைவதற்கு ஒரு வருடம் எடுக்கலாம் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் புகைத்தல் மற்றும் போதைப்பொருள் பயன்பாட்டை தவிர்த்தல் உடற்பயிற்சியில் ஈடுபடுதல் உடல் எடையை குறைத்தல் நோயை வெற்றிகரமாக எதிர்கொள்ளலாம் என இவர்கள் தெரிவித்தனர் எத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது